ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் எப்படி ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்கிட்டேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் ஜாவா லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா, 10+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் 12 ப்ராடக்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் நான் இன்வால்வ் ஆகியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ப்ராடக்டை ஃப்ரம் த ஸ்க்ராச்லேருந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பேசிக் ஜாவாவை கற்றுக்கிட்டது வந்து இந்த எட்வர்ஸ் ஜாவா புக். ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு புக் இது எட்வர்ஸ் ஜாவா. ரொம்ப சிம்பிளாக ஜாவா கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், வேரியபிள்ஸ், ஆப்ஜெக்ட் பற்றிலாம் வந்து இந்த எட்வர்ஸ் ஜாவா புக்கில் ரொம்ப ஸ்டோரி மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு புக் இது எட்வர்ஸ் ஜாவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, OCJP அதாவது ஜாவா ப்ரோக்ராம் சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த புக்கை நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். இதில் பார்த்தீங்கன்னா, கலெக்ஷன்ஸ், ஜாவா கலெக்ஷன்ஸோட இன்டர்னல்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் ஹவு ஹேஷ் மேப் ஒர்க்ஸ், ஹேஷ் மேப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அப்புறம் எக்ஸப்ஷன்ஸ், ஸோ இதுக்குண்டான டீட்டெயில்ஸ்லாம் வந்து இவங்க இந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. OCJP புக்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் ஜாவான்னு சொல்லி ஒரு புக்கு நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா, கன்கரன்சி, சீரியலைசேஷன், எக்ஸப்ஷன்ஸ், ஜென்ரிக்ஸ், இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த 3 புக்கு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புக் படித்து முடித்த பிறகு கோர் APIs, ஃபார் எக்ஸாம்பிள் IO லைப்ரரி, கலெக்ஷன்ஸ், த்ரெட்ஸ், எக்ஸப்ஷன், அதுக்கப்புறம் யூனிட் டெஸ்ட், ஒரு ஜாவா ப்ரோக்ராமுக்கு வந்து எப்படி யூனிட் டெஸ்ட் கேஸ் எழுதுறதுன்னு சொல்லி நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒன்ஸ் வந்து கோர் APIsோட பேசிக்ஸ் படித்த பிறகு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JVM இன்டர்னல்ஸ், ஸோ JVMனா என்ன, கம்பைலேஷன் எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் மெமரி மாடல், ஹீப்னா என்ன, ஸ்டாக்னா என்ன, அதுக்கப்புறம் பெர்ம்ஜென்னா என்ன, கார்பேஜ் கலெக்ஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்போல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கார்பேஜ் கலெக்ஷனுக்கு எலிஜிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தேன். பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி, ஸோ இந்த மாதிரி இன்டர்னல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் சோர்ஸ் கோடை வந்து ரீட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ 2 ஃப்ரேம்ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேம்ஒர்க், ஸ்ப்ரிங் ஃப்ரேம்ஒர்க், அதுக்கப்புறம் வந்து அப்பாச்சி காமன்ஸ். இந்த 2 ஃப்ரேம்ஒர்க்கோடைய கோட் எடுத்து டவுன்லோட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் கோடை வந்து படிக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க வந்து எப்படி ஜாவா கோர் APIs வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கோடிங் ஸ்டைல் எப்படி இருக்குது, என்னென்ன டிசைன்ஸ்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ எப்படி எழுதணும், எப்படிலாம் ரீஃபேக்டர் பண்ணியிருக்காங்க கோடிங்கோட ஸ்டைலை, எப்படி இன்டர்ஃபேஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் கோடை வந்து டவுன்லோட் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1 ஹவர் வெறும் ஓப்பன் சோர்ஸ் கோடை மட்டும் எடுத்து நான் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி படிக்க ஆரம்பிப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, எப்படி டிசைன்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னால் படிக்க முடிஞ்சுது, எப்படி APIs யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி என்னால் படிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சில ப்ரோக்ராம்ஸ் எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஐடியை வச்சு எப்போவுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ், எக்லிப்ஸ் இல்லைன்னா வந்து இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நிறைய சின்ன சின்ன ப்ரோக்ராமை நீங்கள் வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, மாக் இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், லைக் என்னையே வந்து இவாலுவேட் பண்ணுறதுக்கு நான் சில இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுவேன். டெலிஃபோனிக் இன்டர்வியூ, அப்படின்னா டேரக்டர் இன்டர்வியூ, வீக்கெண்ட்ஸில் வந்து நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூ எதுக்கு நான் அட்டன் பண்ணுறேன்னா, மார்க்கெட் அதாவது இண்டஸ்ட்ரியில், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு டெவலப்பர்கிட்ட இருந்து, நான் எந்த பொசிஷனில் இருக்கிறேன், ஸோ என்னையே நான் இவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்வியூஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில இன்டர்வியூக்கு போகும்போது என்னால் வந்து சில க்வெஸ்சன்ஸுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ உடனே வந்து அந்த கான்செப்ட்ஸ்லாம் வந்து படிக்க ஆரம்பிப்பேன். என்னையே நான் வந்து எந்த லெவலில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவாலுவேட் பண்ணுற, செல்ஃப் இவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ப்ராஜெக்ட் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஆங்குலரில், பேக் எண்ட் வந்து ஜாவாவில் வந்து எழுதி, ஸோ சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எழுதி நான் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரெகுலராக வந்து ஃபோரம்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிளாக்ஸ், நிறைய பிளாக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன் ஜாவா ரிலேட்டடில். JavaPaper.com, DZone.com, அதுக்கப்புறம் MKYoung.com, ஸோ நிறைய வெப்சைட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வெப்சைட்ஸை வந்து அடிக்கடி படிச்சுட்டே இருப்பேன். டுட்டோரியல்ஸ், நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. ஸோ நல்ல கான்செப்ட்ஸ்லாம் வந்து இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா, மீட்டப், ஜாவா ரிலேட்டட் மீட்டப்ஸ் அட்டன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டெக் கான்ஃபரன்ஸ்லாம் நான் போவேன். அப்போ என்ன ஆகுன்னா,
நம்ம மற்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணுற டெவலப்பர்ஸ் கூட பேசும்போது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப நம்ம கெரியருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரெண்டியான டூல்ஸு, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் அவங்களோட கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டெக் கான்ஃபரன்ஸ்லாம் போனோம்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸை வந்து நம்ம மீட் பண்ண முடியும், நமக்கு உண்டான கேள்விகள்லாம் அவங்ககிட்ட கேட்க முடியும், அப்புறம் ட்ரெண்டியான டூல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து இங்கே நம்ம ஷேர் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நான் ஜாவா பேசிக்ஸ் கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது ஜாவாவில். ஸோ இப்போ நான் வந்து ஜாவா 11 யூஸ் பண்ணிட்டு லேர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது ஜாவாவில். ஸோ ஜஸ்ட்டு பேசிக்ஸ் தான் நான் இது வரைக்கும் கற்றுட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் எப்படி ஜாவா பேசிக்ஸை கற்றுக்கிட்டேன்றதை அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோட கோல் என்னென்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி ஜாவா பேசிக்ஸை கற்றுக்கிட்டீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ நம்ம எல்லாமே சேர்ந்து இதை கற்றுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய தமிழ் டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்காக கிரியேட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.